கலர்ஸ் தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் திருமணம் சீரியலில் முன்னணி கதாபாத்திரங்களாக நடிக்கிற சந்தோஷ் ஜனனிக்கு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு கிடச்சிருக்கு. சந்தோஷோட தம்பி நவீனும் ஜனனியோட தங்கை அனிதாவும் காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அனிதா வீட்டில் இதை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் சந்தோஷே முன்னாடி நின்று திருமணத்தை நடத்தி வச்சான். அதுக்கப்புறம் அந்த திருமணத்தை ரெண்டு வீட்லேயுமே ஏற்றுக்கிட்டாங்க. தான் சொன்னதையும் மீறி தங்கை அனிதா நவீனை திருமணம் பண்ணிக்கிட்டதால் ஆரம்பத்தில் கொஞ்சம் கோபமாக இருந்தா ஜனனி. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்ட மாயா ஜனனியை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் அனிதா கிட்ட சொல்லி உசுப்பேத்தினான். இதற்கு மத்தியில் கொரோனா தொற்றால் சீரியல்கள் படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டுச்சு. இந்த நிலையில் தற்போது 3 மாதங்கள் கழித்து கட்டுப்பாடுகளுடன் சீரியல் படப்பிடிப்புகள் தொடங்கியிருக்கு. புது எபிசோடுகளும் ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்க அனிதாவும் ஜனனியும் அண்ணி அப்பா கூட சேர்ந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்க. மதியம் சாப்பிட்டுட்டு போன சந்தோஷ் மறுபடியும் வீட்டுக்கு வர்றான். அவனுக்கும் தட்டில் 2 லட்டும் மிச்சரும் வச்சு கொடுத்துட்டு டீ போட சொல்கிறாங்க அண்ணியும் அனிதாவும். போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து ஜனனியோட அண்ணன் வினோத் ஃபோன் பண்ண, நான் வீட்டில் தான் இருக்கேன் மச்சான்றான் சந்தோஷ். ஐயோ மாப்பிள்ள, நான் வாங்கன்னு சொன்னது போலீஸ் ஸ்டேஷனுக்குன்னு சொல்கிறாரு. வினோத் வர சொன்னதை வீட்டுக்கு கூப்பிடுறாருன்னு புரிஞ்சுக்கிட்டு ஜனனியோட வீட்டுக்கு வர்றான் சந்தோஷ். ஜனனியை பார்க்கத்தான் சந்தோஷ் அடிக்கடி வீட்டுக்கு வர்றான்னு புரிஞ்சுக்கிறாங்க ஜனனியோட அண்ணி வாணி. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர்ற சந்தோஷ்கிட்ட ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட போய் செக்கு வாங்கிட்டு வர சொல்கிறாரு அவனோட அப்பா. அந்த கிளைண்ட்டும் ஜனனியோட தெருவை சேர்ந்தவர் தான். காரில் போகிற சந்தோஷ் என்னடா சுற்றி சுற்றி ஜனனி வீட்டுக்கிட்டேயே போகிற மாதிரி இருக்குன்னு தனக்குத்தானே பேசிக்கிறான். கூகுள் மேப்பும் ஜனனி வீட்டை தான் காட்டுது. உன்னை விட்டுட்டு மாப்பிள்ளையால் இருக்க முடியலை போல அப்படின்னு தொடர்ந்து ஜனனியை கிண்டல் பண்ணுறாங்க அண்ணி